ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்னைக்கு நாம திடீரென்று நள்ளிரவில் முழிப்பு வருகிறதா, அதனால அதன் பிறகு தூக்கமே வரமாட்டேங்குதா, அதற்கு என்ன காரணம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். பலரும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருப்பார்கள் இல்லையா? நன்கு தூங்கி கொண்டிருக்கும் போதே திடீரென விழிப்பு வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு காரணம் கேட்டால் என்னன்னே தெரியல, தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னன்னு இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாமா? வெப்பம் அல்லது குளிர்ச்சியான ஒரு உணர்வு. வெயில் நாட்கள்ல இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்குங்க. உடல்ல திடீரென அதிக சூடாகி வியர்வை அதிகமாகவே வரும். அந்த சமயத்துல போதுமான காற்றோட்டம் இல்லாம தூக்கமும் வராது. அதே போல கடுமையான குளிரை உணர்ந்தாலும் தூக்கம் வராதுங்க. நேஷனல் லீஃப் ஃபவுண்டேஷன் படி 60-67 டிகிரி வெப்பத்தின் அளவு இருக்க வேண்டும் என்கிறது. அடுத்ததா இரவு நேர சிறுநீர் கழிவு. அதாவது இரவு அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்தாலும் தூக்கம் தடைபடும். இதற்கு காரணம் இரவில் அதிகமாக நீர் அருந்தினாலோ அல்லது மாலையில் டீ, காஃபி, ஆல்கஹால் ஏதாவது அதிகம் எடுத்துக்கண்டாலோ இந்த பிரச்சனை வருங்க. அதே போல முதியவர்கள், நீரிழிவு நோயாளி, கர்ப்பிணிகளுக்கும் சிறுநீர் கழிவு அடிக்கடி வரும். மூன்றாவதாக பார்த்துட்டோம்னா வயது முதிர்ச்சி. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பொதுவாகவே அதிகம் இரவில் தூங்க மாட்டாங்க. காலையிலையும் சீக்கிரமே எழுந்திடுவாங்க. அதற்கு காரணம் அவர்கள் தான் கடந்து வந்த விஷயங்களை நினைத்து கொண்டே இருப்பதுதான். சிந்தனை ஓட்டம் போன்ற காரணங்களாலும் அவர்களுக்கு தூக்கம் வராமல் போகுதுங்க. மது பழக்கம். ஆல்கஹால் அருந்திவிட்டு தூங்கினாலும் உடல் ஓய்வு நிலையில் இருக்காது. அவை உடலின் வளர்ச்சிதை மாற்றங்களை தடுத்துவிடும். அதனால உடல் தான் இயல்பு நிலைக்கு வரும் வரை போராடி கொண்டே இருக்கும். இதன் காரணமாக அவர்களுக்கும் தூக்கம் தடைபட்டு போகும். அடுத்தது பாருங்க, குரட்டை விடுவது, வாய் திறந்தபடி தூங்குவது. இவ்வாறு தூங்கும்போது வறட்சியான ஒரு தொண்டை, வறண்ட வாய், தலைப்பாரம் போன்ற காரணங்களாலும் திடீரென விழிப்பு வந்துடுங்க. அதே போல பகல்ல அதிகம் தூக்கம் இருந்தாலும் இரவில் தூக்கம் வராமல் போயிடும். பதட்டம் அல்லது மன அழுத்தம். இந்த பிரச்சனையால தான் பலரும் இன்றைக்கு அவஸ்திப்படுகின்றார்கள். தனக்கு இருக்கும் குடும்ப பிரச்சனைகள், அலுவலக பிரச்சனை, கடன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் பல காரணங்களாலையும் மனம் ஒரு நிலையிலேயே இருக்காதுங்க. அப்படியே தூங்கினாலும் திடீரென்று அந்த ஞாபகங்கள் வரும்போது அது தூக்கத்தை கெடுத்து விடுது. அடுத்தது பாருங்க, கெட்ட கனவு. கெட்ட கனவு அதாவது நம்ம கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட கனவுகள் ஏதாவது வந்தாலும் திடீரென நம்ம எழுந்து விடுவோம் இல்லையா? நாம் எதிர்பாராத விதத்தில் அந்த கனவு இருந்துச்சுன்னா அதனோட சிந்தனையிலேயே நம்மளோட தூக்கம் போய்விடும். கால்களை திடீரென பிடித்து கொள்ளுதல். அதாவது இதை மருத்துவர்கள் நோய் என்றும் சொல்வார்கள். தூங்கி கொண்டே இருக்கும்போது திடீரென கால்கள் அனிச்சையாக அசைப்போம், அல்லது யாரோ அமுக்குவது போல கால்களை இழுக்கவே முடியாது. இதற்கு காரணம் கால்களை ஓய்வு நிலையில் இல்லாமல் தசைகள் பிடித்து கொண்டால் அப்படி ஏற்படுங்க. இதனாலேயும் தூக்கம் கலைந்து போகும். வாய்வு தொல்லைங்க. இரவில் அதிக உணவு உண்டாலோ, எளிதில் ஜீரணமாகாத உணவை உண்டாலோ இந்த பிரச்சனை வரும். இந்த வாய்வு தொல்லையானது இரவில் தான் அதிகமாகவே ஏற்படும். வயிற்றில் உண்டாகும் அமிலங்கள் வெளியேற தடைப்பட்டால் அதை வாய் வழியாக வெளியேற்ற நினைக்குங்க. புலி ஏப்பம் என்று பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வாந்தி வரும், கடுமையான வயிற்று வலி இருக்கும், வயிறு இறுகி பிடித்தல், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளாலையும் தூக்கம் தடைபட்டுவிடும். இதுபோல் பல காரணங்களால தாங்க நம்மளுடைய தூக்கம் தடைபடுது. இந்த காரணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டிங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.